வணக்கம்ப்பா, உங்க பாட்டு பேசுவேன். இப்ப நானு கருப்பட்டியை பத்தி பேச போறேன். இப்ப நிறைய பேர் கருப்பட்டியை மறந்து இருந்தாங்க, இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. வெள்ள சக்கரை கெட்டதுன்னு சொல்லி மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு ஆயிடுச்சு. அதனால இப்ப கருப்பட்டியை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் நல்லபடியா எப்படி எப்படி எல்லாம் யூஸ் பண்றதுங்கிறத நான் சொல்றேன். கருப்பட்டி எவ்வளவு தண்டி இருக்கு பாருங்க. கருப்பட்டி இதேவும் இது பெரிய கருப்பட்டி, பெரிய பட்டாம்பூச்சியில ஊத்தி செய்வாங்க. இது வந்து வெளிநாடுகளுக்குலாம் அனுப்புறது. எங்களுக்கு வந்து நாகர்கோயில இருந்து இது தயார் பண்றாங்க. அங்கிருந்து எங்க தெரிஞ்சவங்க எங்களுக்கு வாங்கிட்டு வந்து எப்படி எப்படி கொடுப்பாங்க. வரப்பு போறதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு வாங்கிட்டு வருவாங்க. நாங்கள் வச்சுக்கிடுவோம், நாங்கள் போனாலும் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி இந்த கருப்பட்டியோட அருமை தெரிஞ்சதுனால நாங்கள் எப்போவுமே வீட்டில் கருப்பட்டி தான் யூஸ் பண்ணுவோம். டெய்லி இந்த ஆரோக்கிய காப்பியெல்லாம் நான் போடுவேன். அதெல்லாம் ஆரோக்கிய காப்பியெல்லாம் உங்களுக்கு அதில் புதிய அரசு சொல்லி கொடுத்துருக்கேன். நாங்களும் சேல் பண்ணுறோம். வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அதுக்கு இந்த இதை நாங்கள் பிடிச்சி டப்பாவில் அழி வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவையான அளவு போட்டு நாங்கள் காப்பி போட்டு குடிப்போம்ப்பா. ரொம்ப நல்லது. கருப்பட்டி வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும். ரத்தத்தை சுத்தம் பண்ணுறப்ப நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும், மூளை சுறுசுறுப்பு கிடைக்கும், கண்களுக்கு நல்லது, உடம்புக்கு வந்து குளிர்ச்சி. அந்த வெள்ளை சக்கரையில தான் கண்டையும் போட்டு கெமிக்கலை போட்டு அதை கெடுத்து வச்சிடுறாங்க. அந்த கரும்பு சக்கரையை காட்டிலும் இது வந்து பனை நீர்லேருந்து, பனை மரத்துலேருந்து பதனின்னு சொல்லுவாங்க, அந்த நீர் எடுத்து இதை தயார் பண்ணுறது உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. காய்ச்சிய சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இந்த வயசுக்கு வந்த பொண்ணுகளுக்கெல்லாம் உளுந்து லட்டு இந்த கருப்பட்டியில் செய்யலாம். உளுந்த களி செஞ்சு இந்த கருப்பட்டி தூளை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா இது கொழுப்பு பழப்புறோம், கருப்பை பழப்புறோம். அவங்க நல்லா கடைசி வரைக்கும் அவங்க இந்த பீரியட்ஸ் ஆகிற வயசு வரைக்கும் அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது. இந்த பிசி போடி, நீர் கட்டி, கர்ப்பப்பை நீர் கட்டி எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வரவே வராது. இந்த மாதிரி கருப்பட்டி, இந்த கருப்பு வந்து இந்த மாதிரிலாம் சேர்த்தா. அதனால் நீங்கள் கருப்பட்டியை நல்லபடியாக சேர்த்து தரணும். காஃபி போட்டு குடிக்கலாம். காஃபினா காஃபி தூளோ டீ தூளோ போட்டுக்க, டீ தூளை போட்டு இஞ்சி ஏலக்காயெல்லாம் போட்டு குடிக்கலாம் காஃபி. வேற இந்த ஆரோக்கிய காஃபின்னு நான் உங்களுக்கு அறிவிச்சிருக்கேன், அதில் போட்டு குடிக்கலாம். அப்போது கருப்பட்டி பணியாரம் செய்யலாம், கருப்பட்டி ஆப்பம் செய்யலாம். புட்டில் இந்த கருப்பட்டி நல்லா கூல் பண்ணி, இதெல்லாம் நயம் கருப்பட்டி, இதை வந்து நம்ம அப்படியே கூட பண்ண முடியுது, எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் பொதுவாக கருப்பட்டியில் கண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் கருப்பட்டியை பாகாக்காச்சு நம்ம பணியாரம் ஆப்பம் இதுகளெல்லாம் செய்யலாம், பாக்கட்டை செய்யலாம். இப்படி எந்த வழியிலையாவது வீட்டில் வந்து கருப்பட்டி சேர்க்கணும். அந்த காலத்துல எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவாங்கப்பா, கொட்டாங்கொட்டானாக்கா கருப்பட்டி வாங்கிட்டு வருவாங்க. வீட்டில் என்ன ஜாமான் வாங்குறோமோ இல்லையோ, வீட்டில் கொட்டாங்கொட்டானா கருப்பட்டி வாங்கிட்டு வந்துடுவாங்க. நாங்கள்லாம் அதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் எந்த நோய் நொடியோ ஒரு ஆஸ்பத்திரியோ எங்கேயும் நாங்கள் போனதில்லை. கருப்பட்டி தான், ஏன்னா ஒரு ஒரு கருப்பட்டி எடுத்து போட்டு இந்த ஆரோக்கிய காப்பி மாதிரி, அப்போ சுக்குமல்லி காப்பி இதுதான் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நான் ஆரோக்கிய காப்பின்னு சொல்கிறேன். அதெல்லாம் போட்டு டெய்லி காலையில் காலையில் கொடுப்பாங்கப்பா. குடிப்போம், சாயந்தரமாக நாங்கள் காப்பி குடிச்சு பார்க்கல, காலையில் தான் போட்டு கொடுப்பாங்க. குடிச்சிட்டு ஆரோக்கியமாக இருந்தோம். இப்படி நீங்கள் இந்த கருப்பட்டியோட பலன்கள் சொல்லி மாறாது, அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்குது. இந்த உடச்ச கலரத்தில் பொட்டுக்கல பொரியலைங்கிறாங்கல்ல, அந்த பொரியலையும் இந்த கருப்பட்டியை தூள் பண்ணி வச்சு சாப்பிடலாம். அப்புறம் வயிறு சரியில்லையா, வயிறு தும்முன்னு இருக்கா, மந்தமாக இருக்கா, ஓமம் இருக்கு இல்லையா, ஓமத்தை வறுத்து இந்த கருப்பட்டியை கொஞ்சம் போட்டு ரெண்டையும் பொடிச்சிடணும். பொடிச்சு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு அப்பப்போ அப்பப்போ வாயில் போட்டு சப்பி 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 உமிழ்நீரோட சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அந்த வயிறு பொம்மல் காணாலே போயிடும். வயிறு ஈடு சரியில்லாமல் வயிற்றால் போனாலும் சரியாக போயிடும். அப்புறம் சுக்கையும் சுக்கு பொடியும் கருப்பட்டியும் கலந்து சாப்பிடலாம். அந்த வயிறு பொம்மல் வாய் பிரச்சனைக்கு அந்த மாதிரி கருப்பட்டி வந்து நம்மளுக்கு பல வழியில் நம்மளுக்கு உதவியாக இருக்குது. வேலை ஜாஸ்தியாக இருந்தாலும் இப்போ நம்ம வயது உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போய் எவ்வளோ கொடுக்குறோம், நம்ம 5000 10000 கொடுக்குறோம். இது என்ன ஜாஸ்தி ஆகியா போகுது, அதுக்கு மீறி கிலோ வந்து 300 ரூபான்னு கூட வைங்க. 300 ரூபாய்க்குன்னா நம்ம இந்த கருப்பட்டியெல்லாம் ஒரு 400 ரூபா 500 ரூபா இருக்கும், ஆகிட்டு போகுது. ஒரு மாதத்துக்கு இதை நம்ம செலவு பண்ணக்கூடாது. இது மாதிரி 2 துண்டு செலவு பண்ணிக்க 1000 ரூபா, ஒரு குடும்பமே சுகாதாரமாக இருக்கும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா 5000 10000 கொடுக்குறோம் தேவையா? இப்படியெல்லாம் சாப்பிட்டு உங்கள் உடம்பை காப்பாற்றி கருப்பட்டியை யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லி உங்களை ரொம்ப வற்புறுத்துறப்ப இந்தமாரி இப்படி சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டு